ஐயோப்பா அத்தி அண்ணே, சரமான சம்பவம் பண்ணிடுச்சுண்ணே லட்சுமி. காய்ச்சி பார்த்தீங்களா நீங்கள் வெடிச்சதா டவுப்புன்னு இருந்துருச்சு காய்ச்சி. இதே மாதிரி தான் காய்ச்சி போன தடவையுமே இருந்துச்சு. ஆடு பொங்க ஆரம்பிச்சிருச்சு அத்தி, கொப்பளிக்குதுண்ணே கொப்பளிக்குது. காய்ச்சி பார்த்தீங்கன்னா தரமான ஹிட்டு, செருப்பெல்லாம் ஈரமாகி போச்சு. ஆமாம், ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பாயில் ஆரம்பிச்சிருச்சு காய்ச்சி. அதாவது ஓப்பன் பண்ணி போட்டுட்டோம். நம்ம இப்போ எந்த இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கொட்டை கிட்ட தான் காய்ச்சி இருக்கோம். அந்த மேலே பாயில் ஆகி நம்ம மேலே கொதிச்சு தெரிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம லட்சுமி தான் நீ சொதப்பிட்டார். லட்சுமி லட்சுமி வந்து இன்னைக்கு அண்ணன் பால் பண்ணு தண்ணி ஊற்ற போகிற, ஏன்னா நமக்கு வந்து ரேடியேட் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியேட்டர் வரும் இடம்ல. இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜர்க்கு காமிச்சிருச்சு காய்ஸ். அப்படியே அந்த ஒரு சுடு தண்ணி கொதிச்சா என்ன ஸ்டேஜில் ஆகுமோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா தரமான வெயில் வேறு. பாருங்கள் எப்படி கொதிக்கிறது, கொதிக்குதா? செம்மையாக ஃபேன் சுற்றுது. பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு, கொப்பளிக்குது. அதனால் ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். அப்படி நம்ம எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா அது ரேடியேட்டர் வந்து சர்க்கிள் வாட்டர் வந்து சர்க்கிள் வந்து கொஞ்சம் கம்மியானதுனால அது போகாமல் அப்படியே ஜாம் ஆகி நின்றோம். அதனால் இப்படி வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா தண்ணி பிடிச்சி வரீங்களா? பார்த்து போயிட்டான் கைசதில். பார்த்தீங்கன்னா அன்னையும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பத்தலேன்னு நம்ம ப்ளூ மெட்டல் கிட்ட தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தண்ணி வாங்க போயிட்டார் கைஸ். இது அப்படியே பாயில் ஆனதுனால வந்து நம்மளால் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அப்படியே தெரிச்சிருக்கோம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து எல்லா வண்டியிலையுமே வருதுன்னு சொல்ல முடியாது. பழைய வண்டிகளில் மட்டும் இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பாதி இறங்கிருச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முள் கிட்ட தான் இருக்குது. இந்த இங்கனக்குள்ள தான் இதாக டெம்பரேச்சர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் கோட்டு கிட்ட வந்துருச்சுங்க. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே இறங்கிடும். மே உப்பு தண்ணியாக நல்ல தண்ணியை பிடிச்சி வந்தீங்களா? என்ன தண்ணி, நல்ல தண்ணி தானே? உப்பு தண்ணி என்ன பிடிச்சி வந்துடுறீங்க? ஆமாம் தண்ணி. ஓகே ஐசி, பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தலை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறோம். அப்போ தான் அந்த கூலிங் வந்து சாரி கூலிங் ஆகும். அப்போ தான் அந்த ஹீட்டு வந்து குறையும். அதனால தான் சரி ரேடியேட்டர் வந்து சரி செஞ்சு போடணும். ஆ, இதே ஓட்டக்கூடாது. இப்பயுமே இந்த கொப்பளி சீட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் காய்ச்சி எப்படி கொதிக்குதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது காய்ச்சி. ஆஃப் பண்ணாமல் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அது ஹீட் இறங்கிடும். அப்படி நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம் காய்ச்சி. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பால் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் இறங்க வேலை காய்ச்சி. பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட் லைட்டாக இறங்கிட்டுருக்கு. ஃபுல்லில் இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபில் வந்து இருக்குது காய்ச்சி. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னக்கு தான் உட்காந்துருந்தேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பஸ்ஸுன்னு வந்து ஒரு சவுண்டு மாதிரி வந்துச்சு. அப்படியே சவுண்டு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பாயில் ஆகி அப்படியே நம்ம எப்படி எப்படி குக்கரில் விசில் எப்படி அடிக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சிட்டார். அப்படியே ரன்னிங்கில் இறங்கிட்டார் அண்ணன். பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ ஊற்றிட்டே தான் இருக்காது. நம்ம தண்ணி குடிச்சுட்டே தான் காய்ச்சி இருக்குது. மொரட்ட குடிகாரனாக இருக்குது நம்ம லட்சுமி. பார்த்தீங்கன்னா காய்ச்சி இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னாக்கா 2:35 காய்ச்சி. வெயில்னால தான் அந்த இது ஹீட்டாக இருக்குமான்னு தெரில. அதனால ஆயிருக்கு இப்போ சமயம். எவருங்க எல்லாமே நடக்கிறது தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டிங் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் கழிச்சு நாங்கள் கிளம்பிடுவோம் காய்ஸ். அவ்வளோதான். பாபு நீ வந்து பைக் எடுக்கிற பற்றி அப்டேட் பண்ணுறேன் சொன்னேன். இன்னும் எதுவுமே பண்ணலன்னு கேட்குறீங்கன்னு எனக்கு நிறைய பேர் தெரியும். அது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம எடுத்துருவோம் காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதேமாதிரி பைக் என்ன பைக் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்டேட்டில் வந்து எம்டி இல்லைன்னா R15 தான் காய்ஸ் எடுக்கலாம்னு ஒரு சின்னதாக ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அதான் இப்போதைக்கு மிடில் கிளாஸோட பைக் சூப்பர் பைக்னால் அது ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம். நான் ஏன் அந்த கவாசிக்கு நிஞ்சா வந்து எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்பயுமே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா. ஷோரூம் வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் போகணும் போல், அப்படி இல்லைன்னா சென்னை தான் போல். மதுரையில் இருக்கணுமே சொன்னாங்க. ஆனால் அந்த எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால தான் வந்து நம்ம
பக்கத்துலேயும் நம்ம யமஹா ஷோரூம் இருக்குது, அங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம். அது எந்த ஷோரூம்ன்றதை கூடி சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சாரி லாக் பண்ணி விட்டேன்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பரவாயில்ல, யாராலையுமே நிப்பாட்ட முடியாது. ஏன்னே பண்ணீங்கன்னா நம்ம அப்போலாம் பிளாக் பரவாயில்ல வந்து எங்கேயுமே பண்ண முடியாது. நீ நம்ம டைரெக்டாக எடுத்தோம்னா வத்தல உள்ள தான் நம்ம நிற்போம். இடையில நம்ம லட்சுமி என்ன சம்பவம் பண்ண போகிறான்னு தெரியல. அப்படி எதாவது சம்பவம் பண்ணனா நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கிளம்புவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. சொல்லுங்க நல்லா 0.5 25%ல இருக்கு பாத்தீங்கன்னா. ஆனா நம்ம லட்சுமியில வந்து அந்த டெஸ்டா தெரியாது. சரி ஓகே, பால் பண்ணி போலாமா? இனி பயப்படாம போலாம். பிளாக் போர்ல எங்கேயுமே நிக்க கூடாது. கைஸ் இன்னும் அத்தல உனக்கு எத்தனை கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்கு. நம்ம கிளம்பிட்டோம் பாத்தீங்கன்னா. நீ ஓடாது வண்டி, நம்ம லட்சுமி பாத்தீங்கன்னா பறக்கும். காய்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 1 மில்லியன் அடிக்கணும்னு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் இருக்கலாம், ஷேர் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஏன்னா 1 மில்லியன் அடிச்சா நம்ம நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணிடுங்க காய்ஸ். அவ்வளோதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு வண்டி எடுத்துறவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் விளக்கிங்கன்னா கம்பல்சரி வரப்போகுது. அதுவும் மறந்துடாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நம்ம பால் பண்ணி ஓடிக்கிருக்காரு. பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட வந்து இந்த வீட்டுல போய் பாக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு. நம்ம பாக்குறவங்க எல்லாம் மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆமா பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம லட்சுமி பாத்தீங்கன்னா தீபோக்கில பைக் இருக்கு. இதுக்கப்புறம் தான் சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் காத்திருக்கு. இல்ல அந்த சம்பவங்களை சொல்லல, நம்ம வேறத்தி போறோம்ல அந்த சம்பவத்தில் சொன்னேன். அந்த படத்துல வர பிஜிஎம் போட்டேனே பாத்தீங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பிள்ளைங்க ஹவுஸ் வந்து இருக்கு. நம்ம வருத்தப்பட வள்ளி பிசங்கத்தை நடிச்ச ஒரு போறா இருங்க. ஓ மை காட், லட்சுமி திரும்ப சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருச்சானே. அத்தை மீண்டும் மீண்டும் சொன்னீங்களா? ஆஃப் பண்ணிடாதீங்கப்பா அத்தி. தரமான சம்பவம் பண்ணிடுச்சுனே லட்சுமி. காய்ஸ் பாத்தீங்களா நீங்க, வெடிச்சதா டப்புன்னு இருந்துச்சு காய்ஸ். இதே மாதிரி தான் காய்ஸ் போன தடவையுமே இருந்துச்சு. அத்தி லட்சுமி உனக்கு ஏன் இப்படி பண்ணிக்கிருக்க வர வர? நம்ம கரெக்டாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம சம்திங் தான் வந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 கிலோமீட்டருக்கு வத்தலை உண்டு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி சரியான சம்பவம் பண்ணி வச்சுங்க. தொப்புளிச்சுக்கிருக்குங்க, அது பாட்டுக்கு பயமாகவே இருக்குது. அங்கே நடந்து போய்க்கிருக்காரு, தெரியுது அவங்களுக்கு. தண்ணி பிடிக்க தான் போய்க்கிருக்காரு. இன்னும் ஆனால் பொங்கி தான் விழுந்துக்கிருக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ 4வது தடவை நம்ம லட்சுமிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிருக்கோம். எங்கடே பிடிச்சிட்டு இருந்தீங்க? கொடுத்துட்டாங்களா? பாண்டியனை மூஞ்ச பார்த்தாலே கொடுத்துட்டாங்க போல. இன்னும் பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு தான் இருக்கானா. பார்த்தீங்கன்னா திரும்ப டெம்பரேச்சர் வந்து நமக்கு இறங்கிருச்சு 25%. அப்படியே நம்ம திரும்ப இந்த இடத்துல புதுசாக நம்ம நாகடசிரி கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். நான் லட்சுமி திரும்ப சம்பவம் பண்ணுமா? சொன்னேன் சம்பவம் பண்ணாதீங்க. ஆ ஜேகே அளவுக்கு பண்ணிடுச்சு. ஓகே, வாட்டர் ஹவுஸில் ஏர்லாம் எடுத்து விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பைபாஸ் மாதிரி ரோடு போடப்போ நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வத்தலை உண்டுக்கு இன்னும்
மூணு கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து வத்தல ஒன்று வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ முடிய போகுது கைஸ். இதோட இந்த நேரம் இந்த வீடியோ முடிஞ்சிடும். நம்ம வத்தல ஒன்று வந்துட்டோம். இப்போ நம்ம டிப்போவை தாண்டி தான் போய்க்கு இருக்கோம். கூட சீக்கிரத்துலேருந்து நம்ம ஐஆர்டியை பற்றி நிறைய பேர் கேட்டது. நீங்கள் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்மளால் டைம் கிடைக்கல கைஸ், அதனால் நம்மளால் போக முடியல. அதனால் யாரும் பூசிக்காதீங்க. மறக்காமல் புதுசாக வந்தவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்காம அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிடுறேன் கைஸ். மறந்துடாம நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் பண்ணிடுறேன். பாய் சொல்லுங்கள். சரியா பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.